அதிமுக ஆட்சியில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த வீடு வீடாக காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் அப்படி செய்யாததால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் தாக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் தான் உச்ச கட்டம் இன்னைக்கு என்ன நிலைமை இன்னைக்கு முப்பதாயிரம் போயிட்டு இன்னைக்கு ஸோ இன்றைக்கி அதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏறி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெத் அதிகம் இன்றைக்கி அதாவது மரணங்கள் வந்து கவலைப்படக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது உதாரணத்துக்கு வந்து கோவை மண்டலத்தில் மட்டும் ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஒரு வருட காலமாக அம்மாவுடைய ஆட்சின் போது பான்முக முதலமைச்சராக அந்த எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தா ஒரு வருஷத்தில் மொத்தமே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நானூறு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் வந்து நானூறு ஒரு வருஷத்தில் மொத்தமே நானூறு ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் மேலே இறக்குறாங்க அப்போது எந்த அளவுக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுனீங்க தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ட்ரேஸ் ட்ரேஸ் பண்ணுறது ஒரு கொரோனா தாக்கம் உடையவரில் வந்து போய் ட்ரேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது ஸோ அது எங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ டெஸ்ட் பண்ணால் ரிப்போர்ட் வர்றதுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகுது அதன் பிறகு வந்து அவங்க வந்து நேற்று நம்முடைய மண்மையுடன் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வரும்போது பல பேருக்கு வந்து இந்த தொற்று ஏற்படுற அபாயம் வருது ஸோ கோவிட் கேர் சென்டர்ஸ் அதிகமாக இல்லை ஸோ இங்கே சென்னை இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து வீடு வீடாக போய் செக் பண்ணுவோம் இன்றைக்கி முன்கள பணியாளர்கள் வந்து இன்றைக்கி வந்து என்மில் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கா பிபி இருக்கா அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபீவர் வந்ததா சளி இருக்கா இருமல் இருக்கா தும்மல் இருக்கா தலைவலி இருக்கா காய்ச்சல் இருக்கா இப்படி எல்லாத்தையும் கேட்டு ஸ்ட்ராட்டசிக்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே தனியாக லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்களை செக்ரிகேட் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து அவங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலும் காய்ச்சல் முகாம் கொண்டு போயிடுவோம் ஸோ அதனால் வந்து பரவல் வந்து கம்மி பண்ணது கண்ட்ரோல் பண்ணோம் ஆனால் இவங்க அந்த மாதிரி அடிப்படையான வேலை ஒரு மைக்ரோ லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான வேலையை வந்து செய்யாததின் விளைவு ஆனால் நாங்கள் மைக்ரோ அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு நுண்ணளவில் வந்து எங்களுடைய பணிகள் இருந்தது காரணமாக கண்ட்ரோல் பண்ணோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அந்த மைக்ரோ அளவில் வந்து எந்த விதமான கண்ட்ரோல் வந்து பண்ணுறது நடவடிக்கை எடுக்கல அதனுடைய தாக்கம் என்ன ஆச்சுன்னா பரவிட்டு முழுமையாக இதுதான் வந்து நடக்குது